உலகெங்கிலும் உள்ள கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற மூலிகை தொட்டால் சுருங்கி, தொட்டால் சினிங்கி. தொட்டவுடன் சுருங்கக்கூடிய ஒரு தொட்டால் சினிங்கி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மூலிகை வந்து கற்களை நீக்கக்கூடியது, சிறுநீரகத்தில் உள்ள பித்தப்பையில் உள்ள கற்களை நீக்கக்கூடியது. அது ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஆனால் இன்றைக்கி அதோட இன்னொரு மருத்துவ குணம் எப்படி என்ன அப்படின்னா, சிறுநீரக வலி, இப்போது அதாவது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ட்டு அந்த டயாலிசிஸ் பண்ணுறவங்களோ அல்லது சிறுநீரக பழுதடைந்து யூரியா கிரியேட்டின் ஜாஸ்தியாகி இடுப்பு வலி, சிறுநீரக வலி, அந்த யூரின் சரியாக போகாமல் அவங்களுக்கு அந்த முக்கி போகிறதுனால வரக்கூடிய அந்த வலிகள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு ஒத்தடம் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த தொட்டாசினிங்கி வேரோட, வேருன்றது இதில் தனியாக பிரிக்கவே முடியாது, அதனால் சமூலமாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த தொட்டாசினிங்கி சமூலத்துடன் மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்க மலச்சிக்கல் நீங்கும். யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கோ அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீரை தொட்டாசினிங்கி நீரோடு, தொட்டாசினிங்கி கஷாயத்தோடு மிளகு சேர்த்து சாப்பிட உங்களுக்கு மலச்சிக்கல் நீங்கும். கற்களை, பித்தப்பையில் உள்ள சிறுநீரகத்தில் உள்ள கற்களை குணப்படுத்தக்கூடியது. சிறுநீரக வலி, இடுப்பு வலி இவற்றிற்கு மிகவும் நல்ல பலன் கொடுக்கும். அந்த வலியெல்லாம் போக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஆண்குறி வீக்கம், அந்த வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது. இதை அரைச்சி 10 போட்டாலே போதும், அந்த வீக்கம் சரியாயிடும். இன்றைக்கி இந்த தொட்டாசினிங்கி சமூலத்தை எப்படி ஒத்தனம் கொடுப்பது, இந்த சிறுநீரக வலியையும் இடுப்பு வலி இவற்றையெல்லாம் எப்படி ஒத்தனம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். சிறுநீரக வலியையும் இடுப்பு வலிகளையும் குறைக்கக்கூடியது. நம்ம அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நம்ம வந்து உள்ளே சாப்பிட்றதா இருந்தால் நல்லா கழுவி அலசி போட்டுக்கலாம். எப்பயுமே கழுவி போடுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதை நல்லா வேக விட்டு, நல்லா வேக விடணும். வெந்த உடனே அதை எடுத்து ஒரு துணியில் பொட்டணமாக கட்டி அதை வந்து சிறுநீரகம், சிறுநீரக வலின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த தொப்புள ரெண்டு பாகமும் பின்னாடியும் அதே மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் சிறுநீரக வலி போகும், இடுப்பு வலியும் போகும். இடுப்பில் கொடுக்கணும். இதை வந்து கொதிக்க வச்சோம், நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்த உடனே இதை எடுத்து நம்ம ஒரு துணியில், இந்த மாதிரி துணியில் எடுத்து கொஞ்சம் நமக்கு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி துணியாக எடுத்தோம்னா சூடு நல்லாயிருக்கும். இதை எடுத்து இதே மாதிரி வச்சு அந்த வெந்த தொட்டாசி நீங்கிய எடுத்து இந்த மாதிரி வச்சு இது மாதிரி வச்சு உங்களோட அந்த சிறுநீரகம் ரெண்டு சைடும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒத்தடம், அதே மாதிரி இடுப்பு சைடு பேக் சைடும் இதே மாதிரி ஒத்தடம் சூடாக கொடுக்க அந்த சிறுநீரக வலி, இடுப்பு வலி எல்லாமே போயே போயிடும். விரைவீக்கத்துக்கு அந்த தொட்டாசினிங்க அரைத்து கொஞ்சம் லேசாக வெதுப்பி போட்டாலே போதும். எல்லாம் சூடு பண்ணாமே கூட நீங்கள் அப்படியே போடலாம். ஒரு சிலருக்கு டைமே இருக்காது இந்த மருந்தெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறவங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறலாம். விரைவீக்கத்திற்கு இது ஒரு அற்புதமான மருந்து. சிறுநீரக வலிக்கும் இடுப்பு வலிக்கும் மிக அற்புதமான மருந்து. சிறுநீரக கோளாறுனால் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். அதனால் சிறுநீரக கோளாறு உள்ள எல்லா நோயாளிகளும் ரொம்பவும் நீங்கள் ரிலீஃப் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அந்த ஃபீட்பேக் எங்களுக்கு கடிதம் மூலம் கேப்டன் டிவிக்கு எழுதுங்க. எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தேவையானதையும் எழுதுங்க. எந்த மருந்து வேணும், எந்த நோய்க்கு என்ன தீர்வு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தவறாமல் எழுதுங்க. கேப்டன் டிவியை பாருங்கள். உங்களுக்கு தேவையான மூலிகைகள், உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான
அத்தனை நோய்களையும் நீங்கள் விரும்பக்கூடிய அதாவது இந்த நோய்க்கு இந்த மருந்து தேவை அப்படிங்கறதே நீங்க தெரிவிச்சீங்கன்னா அடுத்த எபிசோட்ல நீங்க கேட்ட அந்த பெரும்பாலானவங்க எந்த நோய்க்கு கேக்குறீங்களோ அதையே நாங்க எபிசோட தரிறதுக்கு காத்துக்கிறோம் மிகவும் பலனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இதை மாற்றிய அனைத்து உலக தமிழ் மக்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றி தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்படைய வைக்கணும் என்ன மாதிரி நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னைய உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் இந்த மருத்துவ சேவை தொடரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி வேணும் எந்த மாதிரி நோய்க்கு எந்த மாதிரி மருந்து வேணும் நோய் மட்டும் நீங்கள் எழுதினா போகிறோம் மருந்து நான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்